ஜெபம் டிவியை பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஜெபிக்கிற ஜனங்களே, நம்ம ஜெபிக்க போகிற ஒரு முக்கியமான ஒரு காரியம், இந்தியாவில் ஒரே நாளில் 3000 தாண்டி இருக்கிறது இந்த கொரோனா பெருந்தொற்று. நிச்சயமாக இந்த தொற்றிலிருந்து மக்கள்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்பீங்க அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். ஒரு மனமாய் எல்லாரும் இருக்கிற இடத்துலருந்து இந்த காரியத்துக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். முழுமையாக இந்த தொற்று இந்திய தேசத்திலிருந்து வெளியேறணும். உலகம் முழுவதும் இது வருகிற இந்த தாக்கங்கள் ஃபுல்லாக குறையணும். எஸ், நம்ம சேர்ந்து ஜெபிப்போம். நிச்சயமாக தேவன் பெரிய காரியங்களை செய்வார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்கள் படைத்த தேவனே, உங்கள் பாதத்தில் வருகிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த தொற்று இனி பரவாமல் இருக்கும்படியாய், இந்த 3000 பேரும் சுகம் பெறும்படியாய், ஆண்டவரே, இந்த குடும்பத்துக்குள்ளே இது பரவாதபடிக்கு என் தேவனுடைய பலத்த கரம் வெளிப்படுவதாக, என் தேவனுடைய அடையாளத்தின் கரம் வெளிப்படுவதாக, இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே இந்த ஆண்டவரே கொள்ளை நோய்க்கு எங்களை விளக்கி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, இது எங்கள் கூடாரத்தை அணுகக்கூடாது. ஆண்டவரே சொல்லுங்களேன், இது எங்கள் கூடாரத்தை அணுகக்கூடாதுப்பா. இயேசுவின் நாமத்தினால அப்பா, இந்த கொள்ளை நோய்கள் எங்கள் கூடாரத்தை அணுகாதபடி, எங்கள் பிள்ளைகளை அணுகாதபடி தேவனே, எங்கள் தேசத்தை எங்கள் பட்டணத்தை பாதுகாத்துக் கொள்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.